என்ன ஜமீன்தார் கொல்லப்பட்டாரா? ஆமாங்க, ஜமீன்தார் ஐயாவை அந்த ராஜா கொலை பண்ணி நெருப்பு வச்சு கொளுத்துறதே நான் என் கண்ணால பாத்தேங்க. உடனே ஓடி வந்து சொன்னேன். ஆமாங்க, ஜெயா சொல்ற அத்தனை உண்மைங்க மாமா. நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அந்த ராஜாவை விருந்தினர் மாளிகையில தங்க வச்சுங்க. அவ உங்க மகளை கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வரப்பட உங்களையும் கொலை செஞ்சுட்டு அந்த பாவி. அழாதீங்க ஐயமா. பொதுமக்களே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எங்க மாமாவோட அஸ்திய கங்கையில கரைச்சிட்டு அதே ஆத்துல என் உயிரையும் விட்டுட போறேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. அவருக்கு பிறகு இந்த ஜமீனியை நீங்க தானே பரிபாலனம் செய்யணும். சமூகமே சேர்க்கும் ஜமீன் ஏத்துக்குங்க. பொதுமக்களே, உங்க அன்பும் ஆதரவு தான் கொண்டு போன என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்க அன்பு கட்டளைக்காக இந்த ஜமீனால நான் முடிவு பண்ணிருக்கேன். ஜெயாவ சாட்சியா வச்சு ஜமீன்தார கொண்டபடி உங்க தலைமையில போட்டு ஊரையே கொதிப்படைய வச்சுட்டான். ஏய் மோகன், அந்த பாவி இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்ல. நீ அழாத போன, உங்க அப்பாவை கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அப்படியே கொண்டிருந்தாலும் சாம்பலை வச்சு நாடகம் ஆடி இருக்க மாட்டான். அவர் உடலை ஊருக்கு மத்தியில கொண்டு வந்து வச்சிருக்கான். நிச்சயமா சொல்றேன், ஏதோ காரணத்துக்காக அவன் அவரை உயிரோட தான் வச்சிருக்கான். இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். எனக்கு அப்படிதான் படுது. ஐயா, எம் மேல விழுந்திருக்கிற பழியை நீக்கணும். ஜமீன்தார் என்ன ஆனாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் என் அம்மாவையும் புவனாவையும் நீங்க தான் ஏன் பாத்துக்கணும். சரி ராஜா, நீ ஊருக்குள்ள போனா ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. ஆமா, ஜனங்க என்ன சும்மா விட மாட்டாங்க.